அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் சங்கர். சார்கிட்ட 93-95 பேட்ச்ல ஸ்டூடெண்டா படிச்சேன். இவரை பத்தி சில நினைவுகளை உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறேன். 23-ஆம் தேதி நடந்த 23-ஆம் தேதி நடந்த பணிநிறு பாராட்டு விழாவில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுல பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு. அந்த ஆசையை எங்க நிறைவேற்றிக்கலாம்னு பாக்குறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த இனிமையான மாணி பகுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை எல்லாம் சந்திக்க வைத்த இறைவனுக்கு முதலில் நன்றி. இங்கு வீசுகின்ற காற்றை கொஞ்சம் ஆழ்ந்து சுவாசித்தேன். பச்சை புல்வெளிக்குள் படுத்துறங்கும் பனித்துளிகளாய் நெஞ்சுக்குள் பசுமையான நினைவுகள் துள்ளி திரிந்த காலம் அது. நெஞ்சுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறந்த காலம் அது. திசை தெரியா பறவைகளாய் ஆழி பேரலையில் கரையதுங்கும் சருகுகளாய் நாங்கள் இங்கே ஒன்றாய் கூடினோம். விருப்பமின்றி சில பேரும் விருப்பத்துடன் பல பேரும் ஒன்றாய் பயணித்த காலம் அது. கால வெள்ளத்தில் 2 ஆண்டுகள் 2 நிமிடங்களாய் கரைந்து போனதை எங்களின் மகிழ்ச்சி கனவுகள் கலைந்து போனதை காலம் கடந்து உணர்கின்றோம். திரும்பி பார்க்கையில் கடந்து வந்த பாதையின் பாத சுவடுகள் பாடங்களாகின்றன. வழுக்கல் பாதையில் நடந்தபோது கைத்தாங்களாய் பிடித்து எங்கள் பயணத்தை நிறைவாக்கிய ஆசான்கள் இன்று பணி நிறைவடைந்து இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறோம், பாராட்டி மகிழ்கிறோம். இன்று பணி நிறைவடையும் 2 ஆசான்களை பற்றியும் ஒரு சில நினைவுகளை உங்கள் முன் தெளிக்கின்றேன். முதலாவதாக எங்களின் முதல்வரை பற்றி. தெய்வத்தை வணங்கினால் வேண்டியது கிடைக்கும், குருவை வணங்கினாலோ அந்த தெய்வமே கிடைக்கும். பஷீர் அகமது ஐயா மணிக்கணையா பேச பஷீர் அகமது என்னும் 7 எழுத்து மந்திரம் செய்யும் விந்தைகள் 1000, வித்தைகளும் 1000. பஷீர் அகமது இது பெயர் சொல் அல்ல, வினை சொல். இப்பெயரை கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள், இப்பெயரை கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள். உள்ளத்தின் உருவாகும் உற்சாகத்தை மெல்ல ரசித்து பாருங்கள். பழகும் நபர் யாராக இருந்தாலும் பாசிட்டிவ் எண்ணங்கள் படிச்சென்று ஒட்டிக்கொள்ளும். இவரது தன்னம்பிக்கை வார்த்தைகள் மனதை அள்ளி செல்லும். பாலைவனத்து கள்ளிச்செடி கூட இவரது பார்வைப்பட்டால் சோலைவனத்து பூச்செடி போல் பூத்து குலுங்கும். இவரது பார்வையின் ஸ்பரிசம் பட்டால் மலையளவு சோதனைகள் கூட கடுகளவாய் மாறும். இவரின் காந்த சொல்லாட்சியில் எப்பேற்பட்ட இரும்பு மனமும் கவரப்படும். இவரால் ஈர்க்கப்பட்ட எவரும் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை. இவரிடம் பழக சில பேர் தயங்குவதன் காரணம் பல பேருக்கு புரியவில்லை. இவரது பார்வையின் பலமும் வார்த்தைகளின் கனமும் தன்முனைப்பை ஈகோவை தவிடு பொடியாக்கிவிடும். தன்முனைப்புடைய எவரும் எங்கள் தலைவன் முன் தனியே நிற்பதில்லை. கம்பனின் வாலிக்கோ தன் எதிரில் நிற்பவர் பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும். எங்களின் கலியுக வாலிக்கு எதிரில் நிற்பவரின் மொத்த பலமும் முழுதாய் மழுகிவிடும். ஒளியின் வழி தாங்கும் சிற்பமாய் உங்களை காண்கிறேன். ஆனால் ஒரு அதிசயம், சிற்பி இல்லா சிற்பம் நீங்கள். தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் அற்புதம் நீங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையின் ரணங்கள் எனக்கு கொஞ்சம் புரியும். நெருப்பாற்றில் நீந்திய நினைவலைகள் எனக்கும் தெரியும். உங்கள் வாழ்வை ஆவணப்படமாக்க புறப்பட்ட போது எதிர்பட்ட ஆச்சரியங்கள் ஏராளம். எங்கள் குருவின் குருவிடம் பேசியதில் நெஞ்சுக்குள் கொஞ்சம் தன்முனைப்பும் தவிடு பொடியாக கண்டேன். தன்னிடம் படித்த மாணவன் தன்னிகரெல்லா தலைவனாக போற்றப்படுவதை கண்டு மெய் சிரித்தார். அவரை கண்டு நாங்கள் உயிர் சிரித்தோம். வேதியியல் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தின் வேடிக்கை நிகழ்வுகளை பதிவு செய்தோம். மாணவர்களுக்காகவே வாழ்வதை இவர் வாடிக்கையாக கொண்டிருப்பதை அன்றே முடிவு செய்தோம். நிமிடந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளை அனுபவங்களாக மாற்றிக்கொள்ளும் ரசவாதம் உங்களின் பலம். வாழ்க்கை பாதை தடம் புரண்டாலும் மனம் கலங்காது தடுமாறாமல் நிற்பது உங்களின் தனித்துவ குணம்.
மனம் கலங்கி தடுமாறுவோருக்கு நீங்கள் சொல்லும் மந்திர வார்த்தை பார்த்துக்கலாம் விடு. மனம் கலங்கி தடுமாறுவோருக்கு நீங்கள் சொல்லும் மந்திர வார்த்தை பார்த்துக்கலாம் விடு. இந்த மந்திர வார்த்தையின் அதிசயத்தை கண்டு பலமுறை வேந்திருக்கிறேன், அதனுள் மூழ்கி ரசித்திருக்கிறேன். எங்கள் குருவான பஷிசாரிடம் சோர்ந்து போய் சில நேரங்களில் நான் பேசிய பொழுது, எனது வார்த்தைகள் என் மனதை தேற்றும், வாழ்வின் பலத்தை பல மடங்கு கூட்டும். அந்த வரிகள் என்ன தெரியுமா? நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். இவ்வரிகள் வாழ்வின் துன்பத்தை தவிடுபொடியாக்க கண்டிருக்கின்றேன். புதுமைகளின் சுரங்கம் நீங்கள், புதுயுக சிற்பிகளின் அரங்கம் நீங்கள். இன்று கல்வித்துறை முன்னெடுக்கும் புதுமைகளின் தாயகம் நீங்கள், புதுயுக படைப்பாளிகளின் நாயகம் நீங்கள். இறுதியாக ஒரு கேள்வி இதுநாள் வரை உங்களிடம் நான் கேட்டதில்லை. இரவின் மடியில் அனைவரும் உறங்கும் பொழுது உறங்காத உங்கள் நினைவுகளை பல மணி நேரம் உங்களுடன் பேசி நட்சத்திர கூட்டத்துடன் சேர்ந்து ரசித்திருக்கிறேன். வீசுகின்ற காற்றுடன் என் தோட்டத்து தென்னை மரங்கள் உங்கள் வார்த்தைகளால் வசப்பட்டு கைத்தட்டுவதை கண்டு வியந்திருக்கிறேன். இதோ என்னுடைய கேள்வி. எல்லோரையும் போல் நீங்கள் இல்லை, எல்லோரையும் போல் இல்லை நீங்கள். உங்களுடன் பழகும் மாணவர்களிடம் ஏன் இவ்வளவு அக்கறை? தாயாக, தந்தையாக, ஒரு நல்ல சகோதரனாக, நெருக்கமான நண்பனாக ஏன் இப்படி மாறி மாறி தெரிகின்றீர்கள்? உங்கள் பல பரிமாணத்தின் வீச்சுகளில் நாங்கள் கரைந்து உருகி போகின்றோம். ஏன் இப்படி? எல்லோரையும் போல் இல்லாமல் தனித்துவமாய் தெரிகின்ற உங்களின் நிலைக்கு வித்தித்தது யார்? விதையின் வீச்சை உங்களுள் செருகியது யார்? இந்த கேள்வியுடன், ஆச்சரியத்துடன், என் கேள்விக்கான விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன், இன்றே கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கின்றேன். அடுத்ததாக, கணிர்கோளின் சொந்தக்காரர், வரலாறு என்றாலே எங்கள் மனதில் தோன்றும் பந்தக்காரர் திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களை பற்றிய சில நினைவுகளை பகிர்கின்றேன். எப்படி எப்படியோ வாழ்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என ஒழுக்கத்தை உயர்வாய் பொதித்தவர். மூத்தோர் சொல் முன்கசக்கும் பின் இனிக்கும், இவர் சொல்லும் அப்படியே. படிக்கும் பொழுது நெல்லிக்கனையாய் கசந்த வார்த்தைகள் இன்று எங்கள் வாழ்க்கை பாதையில் அனுபவங்களாய் இனிக்கின்றன. அதிர்ந்து பேசினாலும் இவரது வார்த்தைகளுக்குள் அக்கறை இருந்தது. இவரை புரிந்து கொள்ளவே எங்களுக்கு பல மாதங்களும் ஆனது. கட்டுப்பாடு, ஒழுக்கம் இவரிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் என்றும் மாறாத அதே கணீர் குரலுடன், எப்படி பாருங்க என்று பரிவுடன் கேட்கும் பாசமிகு குரு நீங்கள். பணி நிறைவு பெறும் எங்களின் இரு குருக்களுக்கும், உடன் பணி ஓய்வு பெறும் திரு சந்திரகுமார் அவர்களுக்கும் பல்லாண்டுகள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினம் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.